மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு ரெண்டு ஒளியியல் என்ற பாடத்தில் நாம் மிக முக்கியமான கருத்துக்களை பகிரவுள்ளோம் ஒளியல் ஒளி விலகல் ஒளி ஒளிச்சிதறல் ஒளியியல் கருவிகள் இந்த ஒளி விலகலில் ஒளி விலகல் விதி மற்றும் ஒளி எதிரொலித்தல் விதி ஆகியவற்றை நாம் ஒன்பதாம் வகுப்பில் படித்துள்ளோம் இங்கு ஒளி விலகளை பற்றியும் ஒளியின் பண்புகளை பற்றியும் நாம் விளக்கமாக படிக்க உள்ளோம் ஒளியின் பண்புகள் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி எப்பொழுதும் மேர்கோட்டில் செல்கிறது வளைந்து செல்லாது நேர்கோட்டில் மட்டும் செல்லும் ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒலி செல்லும் காற்றில் அல்லது வெட்டிடத்தில் ஒளியின் திசை வேகம் மூணு பெருக்கள் பத்திரக்கு எட்டு மீட்டர் பர் வினாடி அதனால் இது எப்பொழுதும் மாறிலியாக இருக்கும் மூணு பெருக்கள் பத்திரக்கு எட்டு மீட்டர் பர் வினாடி என்பது மாறிலி ஒலியானது அலைவடித்தில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிவன் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் ஒளியில் வந்து அலைநீளம் மற்றும் அதிரன் இது ஒன்பதாம் வகுப்பில் படித்துள்ளோம் அலைநீளம் லேம்டான்னு படிக்கணும் அதை அதிர்வென் அது வீன் படிக்கூடாது நியூ நியூ என்று சொல்லலாம் எனவே அதற்கான ஒரு சான்பாடு சி ஈக்குவல் டு நியூ லேம்டா சி என்பது ஒளியின் திசைவேகம் நியூ என்பது அதிர்வென் லேம்டா என்பது அலைநீளம் ஒளியானது வெவ்வேறு நிறங்களின் ஒலியாக செல்லும் பொழுது வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் அலைநீளம் என்றால் லேம்பா அதிர்வெண் என்றால் நியூ கண்ணூர் ஒளியில் கண்ணூர் ஒளி அதாவது ஒலியானது ஏழு ஒலி இருக்கும் அதில் நான்காவது ஒலி கண்ணூர் ஒலி மைக்ரோ அலை புறவுதா கதிர் அகச்சிவப்பு கதிர் இதெல்லாம் இருக்கும் அதில் கண்ணூர் ஒலி இந்த கண்ணூர் ஒளியில் அதாவது ஏழு நிறங்கள் இருக்கும் மொத்தம் இப்ஜியார் அதில் முதல் நிறம் ஊதா கடைசி நிறம் சிவப்பு அதனால் ஊதா நிறம் குறைந்த அலைநீளங்களையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளங்களையும் கொண்டிருக்கும் ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடைமுகப்பை அடையும் பொழுது அது பகுதியளவு எதிரொலிக்கும் பகுதியளவு விலைகள் அடையும் ஏற்கனவே சொல்கிறோம் ஒன்பதாம் வகுப்புல படிச்சுள்ளே எதிரொலித்தல் மற்றும் ஒளி விலைகள் அதனால் பாதி எதிரொலிக்கும் பாதி விலைகள் அடையும் அடுத்து ஒளி விலைகள் அதாவது ஒளி எதிரொலித்தல் ஒன்பதிலாக படிச்சிருக்கிறோம் இப்போ ஒலி விலகலை பற்றி பார்க்கலாம் ஒளி விலகல் என்றால் என்ன ஒலிக்கெதிரானது ஓர் ஒளி புகும் ஊடகத்திலிருந்தே மற்றோர் ஒளிப்புகும் ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒலிக்கெதிரானது தன் பாதில் இருந்து விட்டு விலகிச் செல்லும் இதற்கு ஒளி விலகல் என்று பெயர் ஊடகம் ஊடகம் என்றால் என்ன ஊடகம் என்பது காற்று ஒரு ஊடகம் கண்ணாடி ஒரு ஊடகம் வைரம் ஒரு ஊடகம் நீர் ஒரு ஊடகம் அதனால் ஒரே ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது நேராக செல்லும் அப்படி இல்லாமல் வேறு ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது அது விலகிச் செல்லும் இதுக்கு பேர் தான் ஒளி விலகல் என்று பெயர் எனவே ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசையாக செல்வதால் ஒலி விலகல் ஏற்படும் ஒலி விலகல் ஏற்பட என்ன காரணம் வேறு வேறு ஒரே ஊடகத்தில் சென்றால் நேர்கோட்டில் செல்லும் வேறு வேறு ஊடகத்தில் சென்றால் ஒலி விலகல் அடைந்து செல்லும் இதுக்கு பேர் தான் ஒளி விலகல் அடுத்து ஒளியானது அதனுடைய ஒளியினுடைய திசை வேகம் அடர்வு குறை ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும் ஊடகத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அடர்வு குறைந்த ஊடகம் அடர்வு மிகுந்த ஊடகம் ஏற்கனவே கண்ணாடி காற்று இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனுடைய ஊடகம் எப்படி அடர்வு மிகுந்த ஊடகம் குறைந்த ஊடகம்னு பின்னாடி நாம் பார்ப்போம் அதில் இது பண்ணலாம் அடுத்து அந்த ஒளி விலகலுடைய விதிகள் ரெண்டு விதி இருக்கும் ஒளி விலகலின் முதல் விதி ஒளி விலகலின் இரண்டாவது முதல் விதி ஒளியானது ஓர் ஊடகத்திலிருந்து மற்றோர் ஊடகத்தில் செல்லும் பொழுது அதாவது இதில் கதிர் இருக்கும் படுகதிர் விலகு கதிர் செங்குத்து கோடு அதை சுருக்குமா சொன்னால் செங்குத்து கோடுன்னு சொல்லிடலாம் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் படுகதிர் அடுத்து விலகு கதிர் பரப்புக்கு வரையப்படும் செங்குத்து கோடு செங்குத்து கோடுன்னு சொல்லலாம் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் சுருக்குமா சொன்னால் படுகதிர் விலகு கதிர் வரையப்படும் செங்குத்துக்கோடு மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் இதுதான் ஒளிவிலகலுடைய விதிகள் முதல் விதி அடுத்தது இந்த முதல் விதியில் ஒளி ஒளியின் திசைவேகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து அமையும் இப்போ ஒளிவிலகல் எண் என்றால் என்ன ஒளிவிலகல் எண் காட்டில் அல்லது வெட்டிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் அந்த மாறாதுன்னு சொன்னோம் மாலின்னு சொன்னோம் இதனுடைய மதிப்பு மூணு பெருக்கள் பத்து எட்டு மீட்டர் பேர் வினாடி மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் மற்றொரு ஊடகம் என்ன காற்று இல்லாமல் கண்ணாடி நீர் வைரம் இதெல்லாம் மற்றொரு ஊடகம் இதில் ஏதாவது எடுத்துக்கலாம் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண் என்றழைக்கப்படும் அதாவது ஒளி விலகல் என்ன இதை மியூ என்ற பாரு யூ மாதிரி இப்படி போட்டு கீழே போட்டு போது அதை என்ன சொல்லலாம் மியூன்னு சொல்லலாம் எனவே ஒளி விலகலின் மியூ இக்கோட்டு காற்றில் ஒளியின் திசை வேகம் பை ஊடகத்தின் ஒளியின் திசை வேகம் எனவே இந்த ஒளியின் திசை வேகமானது ஒளி விலைகளின் அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலைகளின் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரு நம்ம ஒரு வாய்ப்பாடு சொல்லுவோம் அந்த வாய்ப்பாடை கீழே நம்ம பார்க்கலாம் பாரு ஒளியின் திசை வேகம் சி ஈக்வல்ட்டு நியூ லேம்டா ஏற்கனவே இந்த வாய்ப்பாடை நம்ம பார்த்துருக்குறோம் அதில் லேம்டா ஈக்குவல்ட்டு அதாவது அப்படி வாய்ப்படை சி பை விழுதலாம் எழுதலாம் ஒளியு திசி வேகம் வினா ஊடகத்தில் ஒளியின் திசி வேகம் சி என்பது காட்டில் ஒளியின் திசை வேகம் வி என்பது ஊடகத்தில் ஒளியின் திசி வேகம் நம்ம அந்த இதை பறிக்கையில் ஒளிவிலகல் எண் அப்படின்னு கொடுத்துக்கிறோம் அந்த ஒளிவிலகல் என் ஃபார்முலாவை அதாவது அதுவும் அதே தான் லேம்டாவுக்கும் சிக்கும் ஒன்று கொண்டு நேர்த்தகவல் இருக்கும் மீவு கோல்ட்டு சி பை வி சி என்பது காட்டில் ஒளியின் திசைவேகம் வி என்பது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் இப்போ கீழே பாரு மியூஇ ப்ரொஃபஷனல் டு ஒன் பை வின்னு போட்டுக்கிறோம் ஏன் சி அங்கே போடல சி மதிப்பு இங்கே தேவையில்லை ஏன்னா எப்பவுமே மாறாது மூணு பெருக்கள் பத்து இன்றுக்கு எட்டு மீட்டர் பை வினாடு என்றாக தான் இருக்கும் பக் இங்கே பக்கத்தில் பாரு ஒரு படம் போட்டுக்கிறோம் பார் இந்த படம் போட்டுக்கிறோம் இதில் பாரு ஐ இது படுகதீர் ஏற்கனவே முதல் விதி சொல்லிக்கிறோம் பாரு இது படுகதீர் இது வரையப்படும் செங்குத்துக்கோடு இது விலகு மூன்றும் பர் ஒரே புள்ளியில் ஒரே தளத்தில் ஒரே கோட்டில் அமையும் அதுதான் விதி இப்போ இந்த படத்தில் படுகீர் அடு வரையப்படும் செங்குத்துக்கோடு விலகு கதிர் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் பர் கீழே எடுத்துக்கிட்டாலும் சரி பார் இது வரக்கூடிய கதிர் படுகீர் செங்குத்துக்கோடு இது விலகு கதிர் அல்லது எதிரொலத்த கதிர்ன்னு சொல்லலாம் இது மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் அதனால தான் இதுதான் முதல் விதி ஒளி விலகலின் முதல் விதி படுகதிர் விலகுகதிர் வரையப்படும் செங்குத்து கோடு மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் இது முதல் விதி அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன செய்யலன்னா ஒரு நாம்ளே இது பண்ணலாம் பாருங்க இது எதிர்த்தகவு அப்படின்னா என்னன்னா மியூ என்பது ஒளி விலகல் எண் வி என்பது திசை வேகம் ஒளியின் திசை வேகம் ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் அப்போ இது நம்ம மனப்பாடமான தேவையில் எந்த கணக்கு கொடுத்தாலும் மியூ என்பது அதிகரித்தால் வி என்பது குறையும் வி என்பது ஒளி விலகல் எண் அதிகரித்தால் ஒளியின் திசை வேகம் குறையும் இதில் வந்து நல்ல ஒரு கணக்கு போடலாம் மேலே கொடுத்துக்கிறாங்க பாரு ஒளியின் திசை வாகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் இருக்கும் பர் இந்த ஒளி விலகல் எண் அந்த ஒளியின் திசை வேகம் இப்போ இது அதிகரித்தா இது குறையும் இது குறஞ்சா இது அதிகரித்தோம் இதுதான் சிம்பிளாக சொல்லலாம் இப்போ அது மாதிரி பார் ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று ஒன்று புள்ளி மூணு ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு ஏழு இதில் எதன் ஒளியின் திசை வேகம் அதிகம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இதில் எது கம்மியாக இருந்தால் ஒளி விலங்குகள் குறைந்தால் ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கும் ஒளி விலங்கு அதிகரித்தால் ஒளியின் திசை வேகம் குறையும் அப்போ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஒளியின் திசை வேகம் எதில் அதிகம் குறைவாக இருந்தால் அதிகமாக இருக்கும் கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்கலாம் இதன் எதன் ஒளியின் திசை வேகம் குறைவுன்னு கேட்டால் எது அதிகமாக இருக்குதோ அதை சொல்லுவோம் அப்போ இது பாரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் செவன் இது பார்க்க ஒன் பாயிண்ட் டூ ஒன் அப்போ இதுதான் மிக மிக குறைவு அப்போ ஒளிவிலும் குறைந்தால் ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று இதே கொஷினை எதன் ஒளியின் திசை வேகம் குறைவுன்னு கேட்டால் எதுக்கு எது அதிகம் இதில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் அப்போ ஒன்று புள்ளி மூணு ஒன்று குறைவு அதான் ஒளியின் திசை எதுக்கு குறைவுன்னு கேட்டால் எது ஒளியின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருக்குதோ அதான் ஒளியின் திசை வாகம் குறைவாக இருக்கும் இதுக்கு அடுத்த அந்த வேல்யூ நம்ம எப்பவுமே மாறாது எங்கள் காலேஜ் எங்கே போனாலும் ப்ளஸ் டூ எங்கே படித்தாலும் இது மாறாது ஒளிவிலகல் எண் காற்றுக்கு ஒளிவிலகல் எண் மதிப்பு ஒன்று கண்ணாடிக்கு ஒளிவிலகல் என் மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து வைரத்துக்கு ஒளிவிலைகள் எண் மதிப்பு ரெண்டு புள்ளி நாலு எப் பாரு பக்கத்தில் எந்த நம்பருமே நம்ம போடல அப்படின்னா என்னன்னா ஒலி விலைகலின் அழகு அப்படின்னு கேட்டால் அழகு இல்லை இதுக்கு ஒளி விலைகள் எண்ணுக்கு அழகு இல்லை நம்பர் மட்டும் அப்படியே போடலாம் அடுத்தது ஒளி விலைகளின் இரண்டாவது நம்ம எல்லாத்துக்கும் இப்போ ஊடகம்னு தெரிஞ்சு வச்சு ஊடகம்னா என்ன காற்று ஊடகம் நீர் ஊடகம் வைரம் ஊடகம் கண்ணாடி ஓர் ஊடகம் அப்போ ஏதோ ஒரே ஊடகத்திலே தான் ஒலியை நேர்கோட்டி செல்லும் இதுதான் ஒளியினுடைய பண்புகள் ஆனால் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு ஒழிக்கதிர் செல்லும் பொழுது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் முன்னாடி ஒரு படம் பார்த்தோம்ல அதில் படுகதிர் விலகுதிர் செங்குத்து கோடு போட்டோம் அதில் செங்குத்து கொடுக்கும் படுகிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் சைன் கணக்கில் வந்து சைன் டிட்டா காஸ்டீட்டா டேன்டிட்டா படிப்போம் அதில் சைன் மதிப்பு படுகோணத்தின் சைன் மதிப்பு விலகு கோணம் வரையப்படும் செங்குத்து கொடுக்கும் விலகுதிற்கும் முடியாத கோணம் விலகு கோணம் விடைகோ விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவலானது ஊடகத்தின் ஒளிவெல்கள் எண்ணுக்கு சமம் ஒளிவெல்களும் வாய்ப்பாடு இது ஒரு வாய்ப்பாடு ஏற்கனவே ஒரு வாய்ப்பாடு பார்த்துக்குறோம் ஒளிவெல்கள் எண்ணுக்கு என்ன வாய்ப்பாடு ஏற்கனவே மியூக்கோல்ட்டு சி பை வீன் பார்த்தோம் சீனா காட்டில் ஒளியின் திசைவேகம் வேகம் வீணா ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் இப்போ இது பார் சைனை பை சைனார் அப்போ ரெண்டு இருக்கிறதுனால இதுக்கு அப்படியே நம்ம மியூன்னு ஒரே இதாக மியூ டூ பை மியூ இது மியூ மியூன்னு சொல்லிடலாம் சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ அல்லது மியூ டூ பை மியூ ஒன் இது படிக்கும் போது நல்லா பாரு மியூன்னு படிக்கணும் மியூ டூ பை மியூ ஒன் இது வந்து இந்த விதியை கண்டுபிடிச்சவர் ஸ்னெல் என்பவர் கண்டுபிடிச்சார் அதனால் இந்த விதி ஸ்னெல் விதி எனப்படும் இது ஒரு டூ மார்க் கொஷின் ஸ்னெல் விதியை கூறு பார் இங்கே படிக்கலாம் இங்கே மேலே தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காமல் இது இங்கே இங்கேயே பார்த்து சொல்லணும் ஐ என்பது படுகோணம் ஆர் என்பது விலகு கோணம் அல்லது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இந்த செண்டலில் கோடு போட்டால் அதுக்கு பேர் தகவு அல்லது விகிதம் இடையே உள்ள தகவு அல்லது விகிதம் ஊடகத்தின் ஒளி விலகலன் மியூ எனப்படும் மியூ டூ பை மியூ அன்ன மியூன்னு எழுதலாம் இதுதான் ஒளி விலகலினுடைய இரண்டாம் விதி இந்த விதி ஸ்னெல் விதின்னு சொல்லலாம் முதல் விதி என்ன சொன்னோம் படுகுதிர் செங்குத்து கோடு விலகுதிர் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் இரண்டாவது சைனை பை சைனாரு கொல்ட்டு மி படுகோணத்தின் சைமதிப்பிற்கும் விலகோணத்தின் சைண்மதிப்பிற்கும் உள்ள விகிதம் ஒரு மாறாத எண்ணாக இருக்கும் இது ஒளி விலகல் எனப்படும் இது வந்த விதிக்கு பேர் சினல் விதி எனப்படும் அடுத்தது நிறப்பிரிகை நிறப்பிரிகை என்றால் என்ன வெள்ளொளி வெள்ளை கலர் ஒளி வெள்ளொளி அதாவது பாதரசாய் ஒளி சூரிய ஒளி இந்த ஓலாம் வெள்ளொளி அந்த வெள்ளொலியானது ஒவ்வொரு ஊடகத்தின் ஒலியாக செல்லும் பொழுது தான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் காற்று கண்ணாடி நீர் போன்ற ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது ஒளியானது விலகல் அடையும் விலகல் அடையும் பொழுது பல்வேறு நிறங்களாக பிரியும் அந்த நிறங்களுடைய தொகுப்புக்கு நிறப்பிரிகை என்று பெயர் ஒரு வெள்ளொளி கதிர் ஓர் ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது ஒளியானது விலகல் அடைய செல்லும் விலைகள் செல்லும் பொழுது பல்வேறு நிறங்கள் தோன்றும் அந்த நிறங்களின் தொகுப்பிற்கு நிறப்பிரிகை என்று பெயர் நம்ம ஏற்கனவே நான் பார்த்துக்கணும் அதாவது எங்கேயாவது கிணற்றில் தண்ணி ஏதாவது துளி துளியாக விழும்பொழுது சூரிய ஒளிகிற அந்த துளிகள் மீது வந்து படும்பொழுது பரு ஏழு நிறங்கள் தெரியும் அந்த ஏழு நிறங்கள் தான் நிற அதாவது நிறப்பிரிகை என்று பெயர் அந்த ஏழு நிறங்களின் தொகுப்புக்கு நிறமாலை என்று பெயர் நிறமாலை அது பர் ஃபஸ்ட்டு நிறம் வி வீ வயலட் ஊதா ரெண்டாவது ஐ ஐனா இன்டிகோ கருநீளம் பி மூணாவது பி நீளம் ப்ளூ நான்காவது ஜி ஜீனா கிரீன் பச்சை ஐந்தாவது எல்லோ மஞ்சள் ஆறாவது ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஏழாவது ரெட்டு சிவப்பு இந்த ஏழு நிறங்கள் தான் இதை ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்கு விப்ஜிஆர் விஐபிஜி ஒய்ஓர் விப்ஜிஆர் சொல்லலாம் இந்த ஏழு நிறங்களில் எந்தெந்த நிறத்துக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு மூணு இது சொல்லிக்கிறோம் ஒன்று ஒளி விலகல் மியூ இன்னொன்று அலைநீளம் லேம்டா இன்னொன்று ஒளியின் திசை வேகம் வி இது மூன்றும் ஒன்று தொடர்புடையது என்ன சொல்லுன்னா அலைநீளம் அதிகரித்தால் ஒளி விலகல் என்னும் அதிகரிக்கும் ரெண்டும் ஒன்று கொண்டு நேர் இருக்கும் அலைநீளமும் ஒளி விலகல் என்னும் ஒன்று கொண்டு நேர் இருக்கும் ஆனால் அலைநீளமும் ஒளி விலைகள் என்னும் திசை ஒளியின் திசை வேகத்திற்கு எறுதி தகவல் இருக்கும் இது ரெண்டில் எது அதிகரித்தாலும் சரி ஒளியின் திசை வேகம் என்னாகும் குறையும் ரெண்டில் எது குறைந்தாலும் சரி ஒளியின் திசை வேகம் குறையும் இதை வச்சு நாம் ஏதாவது கேட்டால் எதனுடைய அலைநிலம் அதிகம் எதனுடைய அலைநிலம் குறைவு அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரிஞ்சிக்கலாம் பாரு ஊதா மிக குறைந்த அலைநிலம் கொண்டது இந்த ஏழு நிறங்களில் மிக குறைந்த அலைநிலம் கொண்ட நிறம் எதுன்னு கேட்டால் ஊதா மிக அதிக நிறம் கொண்ட நிறம் எதுன்னா சிவப்பு இப்போ பாரு மேலேருந்து மேலே குறைவு கீழே வர 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 அதனுடைய அதிக அலைநிலம் அதிகம் குறைந்த அலைநீளம் இது அதிக நிறம் அப்போ இதில் வித்தியாசம் நாம்லேயே பச்சை மஞ்சள் பச்சை குறைந்த அலைநீளம் மஞ்சள் அதிக அலை நிறம் ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்டாங்களா பச்சை சிவப்பு பச்சை குறைந்த அலைநீளம் சிவப்பு அதிக அலைநீளம் இந்த அலைநீளம் அந்த குறைய குறைய அதனுடைய ஒளிச்சிதறலானது அடுத்தது பாரு ஒளிச்சிதறல்னு பார்ப்போம் ஒளிச்சிதறல் சரி அடுத்தது இதில் இருந்து ஒரு கணக்கு ஒன்று போடலாம் ஒளிச்சிதறல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு எளிமையாக இதில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஃபார்முலாலாம் கொடுத்துக்குறோம் அதாவது ஒளி விலகல்கான ஃபார்முலா ஒளியின் திசைவேகமை வேகம ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் அதாவது வி என்பது ஊடகம் ஏதாவது ஊடகம் காற்று கண்ணாடி நீர் எந்த ஊடகம் தானும் சொல்லி அந்த ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் மேலே கொடுத்துட்டான் வைரம் ஓர் ஊடகம் வைரத்தின் ஒளிவிலகல் என் ரெண்டு புள்ளி நான்கு ஒளியின் திசைவேகம் என்ன இந்த பார்முலா மட்டும் நல்ல ஞாபகத்துட்டா போதும் மியூவிக்கோல்ட்டு சிபை வி ஒளி விலகல் என் கேட்டாவே ஒளி விலகல் மியூவிக்கோல்ட்டு வி அல்லது மியூவிக்கோல்ட்டு சைனை பி சைனா ரெண்டு ஃபார்முலா தான்

கணக்கிட்ட அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபார்முலா எழுதினாவும் போதும் வேல்யூ நமக்கு வந்துடும் அதே மாதிரி பார் நீர் இந்த ஊடகம் ஐயா நமக்கு இந்த நான் மூணே தான் வரும் மேக்சிமம் எல்லாமே நீர் காற்று கண்ணாடி வயரம் இதுதான் நாலு தான் ஊடகமே அதில் வந்து நம்ம எழுதுறதுனால எடுத்துக்கலாம் இது தான் நமக்கு மேக்சிமம் வரும் அப்போ நீரின் ஒளியின் திசை வேகம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து பெருக்கள் பத்து ரெண்டுக்கு எட்டு மீட்டர் பை செகண்ட் எனில் ஒளி விலகலைன்னு கேட்பாங்க ஒளி விலகலன் ஃபார்முலா ஒளியின் திசை வேகம் சி பை ஊடகத்தில் ஒலியின் திசைவாகும் வி அப்போ த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் பை டூ பாயிண்ட் டூ ஃபைவ் இன் டென் பவர் எயிட் இதை டிவைட் பண்ணுங்களா மூணு ரெண்டை டிவைட் பண்ணுங்களா ஒன்று அப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வரும் எப்போவுமே நீரின் ஒளி விலகலேன் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இது வேல்யூலாம் மாறுலியாக இருக்கும் மாறாது என்ன இது பண்ணாலும் இது மாறாது வைரமாக இருந்தால் ரெண்டு புள்ளி நாலு தான் நீராக இருந்தால் ஒன்று புள்ளி மூணு கண்ணாடியாக இருந்தால் ஒன்று புள்ளி டேட்டராக இருந்தால் ஒன்று இந்த நான்கு மதிப்பை நம்ம ஞாபகத்துக்கிட்டே நம்ம எந்த கணக்கு கேட்டாலும் போட்டாலும் ஆன்சர் அதுதான் ஒரு மாறாது அடுத்த பார் கண்ணாடி கொடுத்துக்கிறோம் கண்ணாடியின் ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து எணில் ஒளியின் திசை என்ன ஃபார்முலா ஒளி விலகல் எண் ஈக்குவல் டு ஒளியின் திசைவேகம் சி பை ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் பி தேர்ஃபோர் நமக்கு என்ன ஒளியின் திசைவேகம் கேட்டாங்களா நம்ம காட்டில் ஒளியின் திசைவேகம் பை ஒளி விலைகள் எண் அப்படின்னு நம்ம தான் ஃபார்முலாவை மாற்றிக்கலாம் பாருங்கள் கொடுத்துட்றாங்க பாரு மியூ ஈக்குவல் டு சி பை வி நமக்கு வி தான் வேணும் இப்போ இந்த நியூ என்ன செய்யலாம் கேள்வி பண்ண வரலாம் சி பை மியூ ஈக்குவல் டு சின்னால் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் பை மியூனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ த்ரீ பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா பாரு இது ரெண்டு மடங்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவால் மல்டிப்ளை பண்ணு பாரு த்ரீ வரும் அப்போ வி ஈக்குவல் டு டூ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை செகண்ட் இதான் வந்து கண்ணாடியின் ஒளியின் திசைவேகம் இது மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த கணக்கை ஏதாவது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம் அடுத்தது ஒளிச்சிதறல் ஏற்கனவே நம்ம பார்த்துக்குறோம் ஒளிச்சிதறல் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒளிச்சிதறல்னு சொன்னோம் ஏன்னா அந்த நிறங்கள் வந்தாவே அடுத்து ஒளிச்சிதறல் தான் வரும் ஏழு நிறங்கள் சொன்னோம் வெப்ஜிஆரில் ஒளிச்சிதறல் இந்த ஒளிச்சிதறல் என்றால் என்ன சூரிய ஒளி ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஒரு நீர்த்துவளை மீது வந்து விழும்பொழுது அந்த தேளைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலைநிலமும் மாறுறதுனால ஒளியானது சிதறல் அடையும் பருப்பு அதாவது சூரிய ஒளியானது புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அனைத்து திசைகளிலும் விலகில் அடைந்து செல்லும் இந்த நிகழ்விற்கு ஒளிச்சதல் என்று பெயர் இது ஒளிச்சதற்கு பல்வேறு வகைகள் இருக்குது அந்த ஒளிச்சிதழல் வகை அதுக்கு முன்னாடி இந்த ஒளிச்சிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒளிக்கற்றையானது ஊடகத்தில் அதாவது ஊடகம் காற்று ஒரு ஊடகம் கண்ணாடி நீர் போன்ற ஏதாவது ஊடகத்தில் உதாரணமாக காற்றில் உள்ள துகள்குடன் இடைவினையில் ஈடுபடும் பொழுது அவை அனைத்து திசைகளிலும் திருப்பி விடப்பட்டு சிதறல் நிகழ்கிறது இந்த இடைவினையில் ஈடுபடும் துகள் சிதறலை சுதறலை உண்டாக்கும் துகள் என்று அழைக்கப்படும் ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சிதறலை உண்டாக்கும் துகள் எதுன்னு கேட்டாங்களா இந்த ஒளி சிதறலை உண்டாக்கும் துகள்களுக்கு அந்த ஸ்கேட்ரிங் என்று சொல்லலாம் அதான் பாரு ஆனது அதான் படுகதிர் என்பது பாருங்கள் கொடுத்துக்கிறாங்க இது படுகையர் எதுவும் இருக்குங்க சூரிய ஒளி பாரு இது வளிமண்டலத்தில் வாயு அல்லது அணுக்களின் மீது வந்து மோதுது இந்த படுகதிர் சூரிய சூரிய கதிர் இது வளிமண்டலத்தில் வாயு அல்லது அணுக்களின் மீது மோதும் பொழுது அது சிதறல் அடையும் அதுதான் இது சிதறல் அடைந்த ஒளிக்கதிர்கள் இதெல்லாம் இதுக்கு பேர் தான் ஒளி சிதறல் சூரிய ஒலி இது வளிமண்டலத்தில் வாயு அல்லது மூலக்கூறுகள் இதில் வந்து படும் பொழுது ஒளியானது இது போன்று சிதறல் அடையும் இதுக்கு பேர் தான் ஒளி சிதறல்னு பேர் இப்போ இந்த ஒளிச்சிதறலானது தொடக்கம் மற்றும் இறுதி ஆற்றல் அடிப்படையாக கொண்டு பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம் அதில் பாரு மீச்சி சிதறல் மீச்சியற்ற சிதறல் மீச்சி சிதறல் என்றால் என்ன சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் ஆரம்ப மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பேன் அதாவது ரெண்டு ஆற்றலும் ஆரம்ப ஆற்றல் இறுதி ஆற்றலும் எவ்வளோ ஆற்றல் கொடுக்குமோ அவ்வளோ ஆற்றல் கிடைத்தால் அப் சண்டு சமமாக இருந்தால் அந்த சிதறல் மீச்சி சிதறல் எனப்படும் எங்கேயுமே வீணாகாமல் கரெக்டாக இருக்கணும் எவ்வளோ ஆற்றல் கொடுக்குமோ அவ்வளோ ஆற்றல் கிடைத்தால் அந்த சிதறல் மீச்சி சிதறல் எனப்படும் மீச்சு ஏற்ற சிதறல் அதாவது ஆரம்பம் மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமம் இல்லாமல் இங்கே மூன்று இங்கே ரெண்டு குறைஞ்சிரும் அல்லது ரெண்டு ஒன்று குறைஞ்சிரும் ஆரம்ப ஆற்றல் கொடுக்கக்கூடியது இறுதி ஆற்றல் குறைந்தால் சமம் இல்லாமல் இருந்தால் அந்த சிதறல் மீச்சியற்ற சிதறல் எனப்படும் எனவே இந்த சிதறலை உண்டாக்கும் துகளின் தன்மையை பொறுத்து இந்த ஒளிச்சிதறனுடைய வகைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் ஒன்று ராலே ஒளிச்சிதறல் ராலே என்பவர் கண்டுபிடிச்சார் அந்த ஒளிச்சிதறல் விதிகளை என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது மீ ஒளிச்சிதறல் மீ என்பது அதிகமாக சிதறடையக்கூடிய ஒளிச்சிதலுக்கு மீ ஒளிச்சிதறல் அடுத்தது டிண்டால் என்பவர் ஒளிச்சதல் கண்டுபிடிச்சார் அந்த ஒளிச்சதழ் வந்து டிண்டால் ஒளிச்சிதறல் அடுத்தது ராமன் ஒளிச்சிதறல் இந்த நான்கு வகையும் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அடுத்து ராலே ஒளிச்சிதழல் அதாவது சூரியலிருந்து வரக்கூடிய ஒளிச்சிதழானது வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் அணுக்கள் மூலக்கூறுகள் வழி வழியாக மோதும் பொழுது சிதழடையக்கூடிய நிகழ்விற்கு ராலே ஒளிச்சிதழல் என்று பெயர் அதில் அந்த ராலை ஒளிச்சலில் ராலே ஒளிச்சிதழல் விதி ஒன்று இருக்குது ராலே கண்டுபிடிச்சதுனால இந்த விதி ராலே ஒளிச்சிதழ் விதி இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ராலை ஒளிச்சதல் விதி என்ன ஓர் ஒளிகெதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநிலத்தின் நான்கு மணிக்கு எதிர்த்தகவில் அமையும் இந்த சிதறல் அடையும் அளவை வந்து எஸ்ன்னு சொல்லலாம் இந்த அலைநிலத்தில் லேம்டான்னு சொல்லலாம் நான் மடிக்கே பவர் ஃபோர் ஃபோர்னு சொல்லணும் எனவே இந்த வாய்ப்பாடு ஒன்று எழுதலாம் பாருங்கள் சிதறல் அளவு எஸ் ப்ரப்போசனல் டு ஒன் பை லேம்ப்டா பவர் ஃபோர் இந்த இதை எழுதுனா கண்டிப்பாக இதை எழுதணும் ஏன்னா இதை எழுதுனா தான் உங்களுக்கு மார்க்கே ஃபுல்லாக இதை எழுதுனா தான் இதற்கு மார்க்கே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது திரும்ப சொல்லலாம் பாரு ராலே ஒளிச்சல் விதி ஓர் ஒளிக்கதிர் சிதழல் அடையும் அளவானது அதன் அலைநிலத்தின் நான்கு மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் சிதறல் அளவு எஸ் பஸ்னல் டுஸ் நேட்டரிங் ஒன் பை லேம்பா ஃபவர் ஃபோர் லேம்டா என்றால் அலைநீளம் அதனால தான் இதை அலைநீளத்தின் நான்கு போடுறதுனால நான் மடி இரண்டுனா இருமடி இருமடி மடி மூன்றுன்னா சொல்லுவோம் இது நான்குன்றதுனால நான் மடின்னு சொல்லலாம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ராலி ஒளிச்சல் விதி கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கேட்பாங்க அதனால் ஒளிச்சல் அலைவானது அலைநிலத்தின் நான்கு மணிக்கு நேரத்தை இருக்கும் இந்த விதி ராயவலைச்சல் விதி சிற் ஸ்கேட்ரிங் ஏஸ் ப்ரொபஷனல் டு ஒன் பை லேண்ட் ஆஃப் ஃபோர் இதுதான் ராலய ஒளிச்சரல் விதி இந்த விதி எழுதுனா கூட ரொம்ப முக்கியமானது இந்த விதியின்படி குறைந்த அலைநிலம் கொண்ட நிறமானது அதிக அலைநிலம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறையும் அதான் நம்ம ஏழு நேரங்கள் பார்த்தோம்ல விப்ஜிஆரில் அதில் பாரு குறைந்த அலைநிலம் கொண்டது ஊதா அதிக அலைநிலம் கொண்டது சிவப்பு அதனால தான் ஏன் வா இது வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது இது டூ மார்க் முக்கியமான கேள்வி காரணம் என்னன்னா இந்த குறைந்த அலைநிலம் கொண்ட கதிரானது சிதறல் அளவானது அதிகம் சீக்கிரம் சிதலடையும் செவப்பு கடைசியாக இருக்குது சிதறலே அடையாது அதனால சிதல் அடைகிறதுனால வானம் ஃபுல்லாக அந்த இடத்துல இது எல்லாம் நமக்கு நம்ம கண்ணுக்கு வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அந்த குறைந்த அலைநிலம் உடைய நீல நிறமானது இதை பாருங்க குறைந்த அலைநீளமுடைய நீல நிறமானது அதிக அலைநிலம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக அடைகிறது இதனால் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அதே மாதிரி ஏன் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கிறது இதுவும் அதே மாதிரி சொல்லலாம் எல்லா நிறங்களும் கடைசி நிறம் தான் சிவப்பு ஆனால் எல்லா சிதறும் அந்த அலைநிலத்தை பொறுத்து எல்லா சிதறும் அடைஞ்சிரும் கடைசியாக சிறல் சிவப்பு தான் அதனால் எல்லா நல்களும் சிறல் நமக்கு நமக்கு உதிக்கும் போதும் மறையும் போதும் சிவப்பு நேரமாக காட்சியளிக்கும் அதான் பார் சொல்கிறோம் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகலில் இருப்பதை விட வளிமண்டலத்தில் அதிக தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது இதுதான் எல்லா இடத்துக்கும் கண்ணு கடைசியாக நமக்கு வரும் ஏன்னா மற்றதெல்லாம் அங்கேயே சிதலடைகிறது எனவே நீல நிற ஒளியானது முற்றிலும் சிதலடைந்து சென்று விடுவதால் குறைவாக சிதலடையும் சிவப்பு நிற ஒளியை நம் நம்மை வந்து அடைகிறது மீது எல்லா கலரும் சிதலடை அதனால் இது மட்டும் கடைசியாக நம்ம கண்ணுக்கு தெரியுது எனவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காய்ச்சலிக்கிறது இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஏன் வானம் நிறமாக காய்ச்சலிக்கிறது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஏன் சிவப்பு நிறமாக காய்ச்சலிக்கிறது இது இந்த ராலே ஒளிச்சல் விதியில் நமக்கு வரும் சரியா அதாவது ஊதா சிவப்பு அதாவது குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா நிறம் நீல நிறம் அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு நிறம் அதனால அலைநீளம் குறைந்தால் சிதறைய சிதற அளவானது அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது மீ ஒளிச்சிதல் என்றால் என்ன அதிகமான சிதறல் அதாவது ஒளிச்சிதழலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிகரின் அலைநீளத்துக்கு சமமாகவோ அல்லது அலைநிலத்தை விட அதிகமாகவோ இருக்கும் போது மீ ஒளிச்சதல் ஏற்படும் அதை படுகதிரை விட அதிகமாக அலைநீளம் கொண்ட சிதறல் ஏற்பட்டால் அந்த மீச்சிதறல் என்று அழைக்கப்படும் இது எங்கே அதிகமாக நடைபெறும்னா வளிமண்டலத்தில் உள்ள கீழ் அடுக்கான தூசு புகை நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் ஏற்படும் ஒரு சில போன்ற இது மாதிரி தூசு புகை நீர்த்துளிகள் போன்ற இடத்துல இ இது மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய ஒளிச்சிதலுக்கு மீ ஒளிச்சிதல் என்று அழைக்கலாம் அதாவது மீ ஒளிச்சுதழது மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீ ஒளிச்சிதல் காரணமாக அமைகிறது தான் அதனுடைய பயன்கள் மேக மேகக்கூட்டங்கள்லாம் வெண்மையாக இருக்கிறது காரணம் இந்த மீ ஒளிச்சிதழல் அடுத்தது வெள்ளொலியானது மேகத்தில் உள்ள நீர் தொளியின் மீது படும்பொழுது அந்த நீர் தொலைகள் அனைத்து நிறங்களையும் சமமாக சிதழடைய செய்யும் இதனால் சிதறடைந்த அனைத்து நிறங்களும் ஒன்றாக சேர்ந்து வெண்மை நிறமாக மாறும் அதனால தான் மேலே வ அந்த வானமானது மேகமானது வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது அடுத்தது டிண்டால் ஒளிச்சிதல் இந்த டிண்டால் ஒளிச்சதல் எதை அடிப்படையாக பார் அந்த இதுவும் தூசு தான் காட்டில் கலந்திருக்கும் தூசுகளால் ஏற்படக்கூடிய ஒளிச்சதல் அதாவது அறையில் உள்ள காட்டில் கலந்திருக்கும் தூசுகளால் ஒளிக்கற்றையானது சிதறடிக்கப்படுவதால் ஒளிக்கற்றையானது நம்மளுடைய கண்ணுக்கு புலனாகும் இந்த ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிரல் இது வந்து விதி இல்லை இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இதை விதி பறி இதான் படிக்கணும் நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது டிண்ட ஒளிச்சிறல் டிண்டால் ஒளிச்சிறல் என்றால் என்ன ஒரு கூழ்ம கரைசல் நம்ம இதுக்கு நைன்த்திலே கூட படிச்சிருப்போம் கரைசல் வந்து தொங்கல் கரைசல் போன்ற இது மாதிரி வகைகளாக பிரிப்போம் நம்ம பார்ப்போம் இதில் ப்ராக்டிக்கலாக கூட வரும் அதில் கூழ்மக்கரைசல் அந்த குள்மக்கரைசில் உள்ள குள்மத் ஒளி கதிர்கள் செலடைக்கப்படுகின்ற நிகழ்விற்கு டிண்டால் ஒளிச்சதல் அல்லது டிண்டால் விளைவு என்று அழைக்கப்படும் இதை மட்டும் படித்தினா போதும் ஒரு டிண்டால் ஒளிச்சதல் என்றால்னு ஒரு ஒளிக்கதிரானது ஒரு கூழ்மக்கரைசில் உள்ள குள்மத் துகள்களால் சிதறைக்கப்படும் நிகழ்விற்கு டிண்டால் ஒளிச்சிதறல் என்று பெயர் அடுத்தது ராமன் ஒளிச்சிதழல் ராமன் ஒளிச்சிதறல் இது எதை அடிப்படையாக கொண்டுனா படுகதிரை அடிப்படையாக கொண்டது ஏற்கனவே படுகதிர் புதிய அதிர்வெண்கள் ராமன் ஒளிச்சிதழல் கேட்டாவே இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று படுகதிர் பாருங்க படுகதிர்னு இருக்கும் அந்த படுகதிரானது அந்த அதிர்வனை தவிர எல்லா புதிய அறிவங்களை உருவாக்கும் புதிய அதிர்வெண்களை உருவாக்கக்கூடிய ஒளிச்சிதழல் வந்து ராமன் ஒளிச்சிதழல் இது எங்கு நடைபெறும்னா வாயுக்களிலும் திரவங்களிலும் நடைபெறும் பரு ராமன் ஒளிச்சிதழல் என்றால் என்ன வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட தென்மங்கள் வழியாக ஒற்றை நிற ஒளியானது வெள்ளொலின்னு சொல்லலாம் தான் ஒற்றை நிற ஒளியானது இணைக்கட்டிகளாக செல்லும் பொழுது ஒரு பகுதி சிலரடையும் மற்றொரு பகுதி என்ன செய்யினா சில கதிரானது நதியை விட புதிய அதிர்வெண்களை உருவாக்கிய கதிர்கள் ராமன் ஒளிச்சிதல் என்ற பெயர் அதாவது ஒரு ரெண்டு பகுதி ஒன்று சிதழடையும் இன்னொரு இந்த சிதறடைந்த கதிரில் என்ன செய்யணும் புதிய ஒரு அதிர்வீன்களை உள்ளடங்கிய இருக்கும் அப்போ இந்த அடைந்த கதிரானது புதிய அதிர்வீன்களை தோற்றுவித்தால் அந்த ஒளிச்சிதழல் ராமன் ஒளிச்சிதழ் என்ற பெயர் வெ இது ஈஸியாக சொன்னங்களா வெள்ளொதில் வெள்ள ஒளிக்கதிரானது ஒரு த ஊடகத்தின் அதாவது திரவங்கள் வாயுக்கள் திண்மங்கள் ஆகியவற்றின் செல்லும் பொழுது ஒளியானது சிறடையும் இந்த சிதறந்த ஒலியானது புதிய அதிர்வன்களை தோற்றுவிக்கும் இதுக்கு ராமன் ஒளிச்சிதழ் என்று பெயர் இந்த ராமன் ஒளிச்சிதழில் ஒலிக்கற்றையானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகளுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிகதிரின் அலைநிலம் மற்றும் அதிர்வன்களில் மாற்றம் ஏற்படும் நிகழ்வுக்கு ராமன் ஒளிச்சிதல் என்று பெயர் இது வரையறையாக சொல்லலாம் ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளிப்புக்கும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடை வினை மூலம் வினை மூலம் ஒலிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதல் என்று பெயர் ராமன் ஒளிச்சிதல் என்றால் என்ன அலை அந்த ஒலிகதினுடைய அலைநீளம் அதிர்வண்ணில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு ராமன் ஒளிச்சிதல் என்று பெயர் மாற்றம் ஏற்ப அலைநீளத்திலும் அதிர்வனையும் மாற்றம் அலைநிலம் என்றால் என்ன லேம்பா அதிர்வெண் என்பதே நியூ ரெண்டுலேயும் மாற்றம் ஏற்படணும் ரெண்டு ஒன்றுக்குண்டே எதிர் ஒன்று அதிகரித்தால் ஒன்றே குறையும் இதுதான் வந்து ராமன் ஒளிச்சிதழல் அதான் கீழே பாரு அது கொடுத்துக்கிறாங்க அந்த ராமன் ஒளிச்சிதழலில் என்ன இருக்குன்னா வரிகள் இருக்கும் அதாவது ராலே வரி அப்படின்னு இருக்கும் ராலே வரின்னா என்ன படுகிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் என்று பெயர் ராலே வரி ஸ்டோக்ஸ் வரி ஸ்டோக்ஸ் வரி மூன்று வரி இருக்கும் ராமன் விழிச்சதில் ராலே வரி ஸ்டோக்ஸ் வரி ஆண்டி ஆண்டிஸ்டோக்ஸ் வரி அந்த ராலே வரினா என்னென்னா படுகிறின் அதிர்வுக்கு சமமான அதிர்வினை கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வளோ கொடுக்கக்கூடிய புதிய வரிகளும் அந்த புதிய அதிர்வன்களும் ரெண்டும் சமமாக இருந்தால் அந்த வரி ராலே வரி என்று பெயர் அந்த புதிய அதிர்வன்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்று அழைக்கலாம் அடுத்து ஸ்டோக்ஸ் வரி படுகிற அதிர்வினை விட குறைவான அதிர்வன் கொண்ட நிறமாலை அதிர்வனை விட குறைவான அதிர்வின் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக்ஸ் வரி அனுப்படும் ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டா ஸ்டோக்ஸ் வரும் அந்த படுகிரின் அதிர்வனோட அதிகமான அதிர்வின் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக்ஸ் வரி என்று அழைக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அதாவது ஒளி விலகல் என்றால் என்ன அதுக்கு முன்னாடி ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன பார்த்துருக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்து ஒளி விலகலினுடைய விதிகள் முதல் விதி அடுத்தது இரண்டாம் விதி இந்த ரெண்டாம் விதியை சின்னல் விதின்னு சொன்னோம் அடுத்தது அந்த நிறப்பிரகின்னா என்னான்னு சொன்னோம் இந்த வானவெளியில் காணப்படும் அந்த விப்ஜியார் என்ற ஏழு நிறங்களினுடைய தொகுப்புக்கு நிறமாலைன்னு சொன்னோம் அடுத்தது ஒளிச்சிதழலில் ராமன் ஒளிச்சிதழல் அதில் பார்த்தோம் அடுத்தது ஸ்டோக்ஸ் வரி ஆண்டி ஸ்டோக்ஸ் வரி ராலே வரி இது போன்ற இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம லென்ஸுகள் இந்த ஒளியில் பாடத்தில் லென்ஸுகள் என்றால் என்ன அதனுடைய தொகுப்புகளை பற்றி காணலாம் நன்றி வணக்கம்